ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ரெமெடிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான, சேம் டைம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அரிசி தண்ணி தாங்க. அரிசி தண்ணினா என்னென்னா, நம்ம மதியானம் சமைக்கிறதுக்காக அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற போடுவோம் இல்லையா. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம கலைஞ்சி ஊற்றிடுவோம். ஆனால் இனிமேல் அந்த தண்ணியை கலைஞ்சி ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணியை நம்மளோட ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட முடி கொட்டுற அந்த பிரச்சனையும், புதுசாக முடி வளர்கிறதுக்கான சான்ஸும் அந்த தண்ணியில் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் அந்த தண்ணியை இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அந்த வாட்டரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அரிசி, ஊற வைக்கிறதுக்கு தண்ணி. ஒரு அரை மணி நேரம் போல் அரிசியை நல்லா கழுவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அதில் வந்து எதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கழுவி ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு ஊற்றுற தண்ணியை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இப்படி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுட்டு, அந்த தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து உப்பு தண்ணி வரும், தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் பெருசாக இதுவாகிடாது. ஸோ நீங்கள் ஒரு கிளாஸ் அந்த குடிக்கிற தண்ணியை எடுத்து கூட அரிசி ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த தண்ணியை தாங்க ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த தண்ணியை ஒரு பாட்டிலில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த தண்ணியை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாங்க, அப்படியே வெளியில் வந்து வச்சிடுங்க. இது வந்து வெளியில் 24 மணி நேரம் தான் இருக்கணும். நீங்கள் அதுக்குள்ளார உங்களோட ஹேரை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. சில பேருக்கு வந்து இந்த அரிசியிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும் அந்த ஸ்மெல்லு, பட் அது பிடிக்கல அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அது கூட கொஞ்சம் ஒரு ட்ராப் இல்லை ரெண்டு ட்ராப் வந்து அரோமா ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கு குட் ஸ்மெல் கொடுக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக ப்ரொசீஜர்லாம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, ஷாம்பு, ஷாம்புக்கு அப்புறம் கண்டிஷ்னர் அப்படின்ற பே அந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அதே மாதிரியே வாஷ் பண்ணுங்கள். நார்மலான வாட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணினதுக்கப்புறமா ஃபைனலாக நம்மளோட ரைஸ் வாட்டரை எடுத்து ஒரு வாட்டி தலையில் நல்லா ஊற்றி ஒரு அலசி அலசிக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் ஃபைனல் வாட்டராக இருக்கணும். இது உங்களோட தலையில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், 10 மினிட்ஸ் கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருந்தாலே ஃபைன். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டவல் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு கொண்டை மாதிரி கட்டுவோம் இல்லையா, அதை வந்து தயவு செஞ்சு தலை மேலே கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அந்த வாட்டர் வந்து கீழே இறங்கும்போது அது உங்கள் மண்டைக்குள்ளாரியே இறங்கி மறுபடியும் வாட்டர் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு கோல்டு, சளி பிடிக்கிறது, இல்லை தலைவலி வர்றது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி ஒரு நல்ல டவல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்திங்கனாலும் ஈரம் வந்து உங்களுக்கு ஹேர்லேருந்து வந்துடும். இல்லை, என்னோடய ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், என்னால் அதை வந்து இப்படி டவல் வச்செல்லாம் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் ஃபேன் காற்றுல நார்மலாக காட்டினீங்கனாலும் உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.